ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். 600 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காரைக்கால் துறைமுகத்தை அதானி நிறுவனம் வந்து 1200 கோடிக்கு வந்து பிட் பண்ணி அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் தாண்டி இதனால் ஏற்பட போகிற சமூக பொருளாதார மாற்றங்கள் என்னென்ன, தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு இந்த டெல்டா அண்ட் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் இது வந்து உருவாக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் சிக்னிஃபிகண்ட்டாக எந்த ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வராத ஒரு பகுதியாக தான் வந்து இந்த சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ரீஜனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி ரோடு ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விக்ரவாண்டி தஞ்சாவூர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் நேஷனல் ஹைவே, தென் வந்து திருச்சி சிதம்பரம், தென் வந்து கும்பகோணம்லேருந்து சீர்காழி, நாகப்பட்டினம் தஞ்சாவூர், இந்த மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரீசெண்டாக ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறப்பெல்லாம் வந்து இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கடலூரில் இருந்த நாகார்ஜுனா பெட்ரோலியம் ரிஃபைனரி, அதை வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்ததை வந்து மூடிட்டாங்க. ஸோ அதை வந்து ஹால்டியா குரூப் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி 50,000 கோடி மதிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பல ஃபேஸஸில் வந்து பண்ணி இதை வந்து ஒரு பெரிய பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸாக வந்து மாற்ற போகிறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க 2019. அந்த ப்ராஜெக்டில் அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து என்னென்னு தெரியும், ஸோ ஆக்சுவல் வந்து ப்ராக்ரஸ் என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாகப்பட்டினத்தில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனும் வந்து சேர்ந்து 30,000 கோடி மதிப்பில் வந்து ஒரு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்து போக போகுது. இதில் 3வது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் துறைமுகம் வந்து அந்த துறைமுகத்தை கட்டினது பார்த்தீங்கன்னா மார்க் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, சென்னை பேஸ்டு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து அதை கட்டுறதுக்கு வந்து வாங்கின கடன்களை வந்து திருப்பி ஒழுங்காக கட்ட முடியாமல் முழுசாக கட்ட முடியாமல் திவால் ஆகிடுச்சு. அதை திவால் ஆனதுக்கப்புறம் அந்த எந்தெந்த பேங்க்லேருந்துலாம் வந்து அந்த கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த காசை வந்து திருப்பி தரணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் மூலமாக வந்து அதை வந்து இந்த கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனிக்கு விற்பாங்க. ஸோ எந்த கம்பெனி அதிகபட்ச விலைக்கு வந்து கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு வந்து அதை வந்து கொடுத்துட்டு அந்த அதில் வந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் வந்து காசு போகணுமோ, எந்த பேங்க்ஸுக்கு போகணுமோ அந்த பேங்க்குக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஏர் இண்டியா கூட பார்த்தீங்கன்னா அந்த முறையில் தான் வந்து நமக்கு வந்து டாடா நிறுவனம் வந்து கைப்பற்றுச்சு. ஸோ காரைக்கால் துறைமுகத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக வந்து நமக்கு அதானி நிறுவனமும் வேதாந்தா நிறுவனமும் ஆரம்பம் முதலே வந்து நம்ம வந்து போட்டியாக போட்டுச்சு. அதில் வேதாந்தா நிறுவனம் பிட் பண்ண அமௌண்ட்டை விட அதானி நிறுவனம் வந்து அதிக அமௌண்ட்டுக்கு வந்து பிட் பண்ணியிருந்ததுனால, அவங்க பிட் பண்ணியிருந்த 1200 கோடி ரூபாய்க்கு அதிகபட்ச பிட்டு அவங்க கொடுத்ததுனால காரைக்கால் துறைமுகத்தை வந்து அதானி நிறுவனம் வந்து கைப்பற்றியிருக்கு. ஸோ அதானின்ற மல்டி காங்க்ளோமரேட் கம்பெனி வந்து நம்ம காரைக்கால் துறைமுகத்தை வந்து கைப்பற்றுறது வந்து அந்த ஏரியாலே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க போகுதுன்றத வந்து எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. காரைக்கால் துறைமுகம் வந்து காரைக்காலில் தானே இருக்குது, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி கிடைக்க போகுது, அதனால் என்ன தமிழ்நாட்டுக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் துறைமுகம் வந்து பாண்டிச்சேரி டெரிட்டரியில் தான் இருந்தாலுமே அது வந்து காரைக்கால்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வந்து தள்ளி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டரில் தான் இருக்குது, இன்சைட் பாண்டிச்சேரி டெரிட்டரி. ஸோ அது அங்கேருந்துக்கு சொல்ல போனால் நாகூர், தமிழ்நாட்டில் இருக்கிற நாகூர் வந்து ஜஸ்ட்டு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நாகூர் ரயில்வே ஸ்டேஷன், நாகூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காரைக்கால் துறைமுகம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியும். ஒரு வந்து காரைக்கால்ன்றது ரொம்ப மிக சிறிய பகுதி. ஸோ அந்த பகுதினால் வந்து அதானிக்கு வந்து ஒன்றும் பெருசாக லாபம் கிடைச்சிட போகிறதில்லை. ஸோ அவங்க அங்கே மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த லொக்கேஷன் தான். பிகாஸ் சென்ட்ரல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்பை போர்ட்டுன்னு வந்து பெரிய போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே இந்த ரீஜனில் நடக்கிற எல்லா எக்ஸ்போர்ட்ஸுமே வந்து இந்த காரைக்கால் துறைமுகம் வழியாக தான் நடந்தாகணும். திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை, கரூர், இந்த மாவட்டங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா வந்து காரைக்கால் போர்ட் வழியாக தான் நம்ம பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம், தென் தூத்துக்குடி துறைமுகம், இந்த ரெண்டை விட்டிங்கன்னா வந்து மேஜர் போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை விட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த தேர்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரே போர்ட் பார்த்திங்கன்னா காரைக்கால் போர்ட்டு தான். ஸோ அதானி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து காரைக்கால் துறைமுகத்தை வந்து நம்ம கைப்பற்றுறது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே போதும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஜனில் வந்து ரோட்ஸ் ஹைவேஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து ரயில்வேஸாக இருக்கட்டும், தென் வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், தென் கண்டெய்னர் டெர்மினலாக இருக்கட்டும், ஸோ இந்த ரீஜனில் வந்து டோட்டலாக வந்து ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து நெடுஞ்சாலையை வந்து விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க.
அண்டு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கிற நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை வந்து ஆறு வழிச்சாலையாக வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. தென் இப்போ இந்த போர்ட் வர்றதுனால வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், காரைக்கால் ஆர் நாகப்பட்டினம் இந்த என்டையர் ஸ்டெச்சு வந்து ஒரு நேஷனல் ஹைவே ஆர் எக்ஸ்பிரஸ்வே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண நாகப்பட்டினம் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், தென் கடலூர் ரிஃபைனரி, இது எல்லாமே வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் நேஷனல் ஹைவே போட்டுட்ருக்காங்க. தென் நாகப்பட்டினத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும், தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி, தென் வந்து சென்னையிலேருந்து புதுச்சேரி, இந்த டோட்டல் ஈஸியார் சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் வழியாக கன்னியாகுமரி, டோட்டல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து நான்கு வழிச்சாலையாக வந்து போட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பாதி இடத்துல போட்டுட்ருக்காங்க, மீதி இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சென்னை டு கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலை வந்து பற்றின வந்து அப்டேட்டை வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கடலூர் போர்ட்டையும் வந்து ரீடெவலப்மெண்ட் முடிஞ்சு வந்து 30 வருஷத்துக்கு வந்து அதை வந்து ஒரு ப்ரைவேட் பிட்டருக்கு வந்து நமக்கு வந்து லீஸ்க்கு விட போகிறாங்க. ஸோ அந்த லீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டெண்டர் கோரியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அந்த ரீஜனும் வந்து இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். தென் கடலூர், விருதாச்சலம், சேலம் நேஷனல் ஹைவே வந்து நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. தென் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து திருச்சியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. தென் வந்து கும்பகோணம்லேருந்து சீர்காழி வந்து மாநில நெடுஞ்சாலையை வந்து இன்னும் ரோடு வைண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு க்ரீன்ஃபீல்டு அலைன்மெண்ட்டில் வந்து ஒரு நேஷனல் ஹைவேவும் வரப்போகுது. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால், தென் வந்து கும்பகோணம்லேருந்து காரைக்கால் இந்த சாலைகள்லாம் வந்து நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையாக வந்து தரமுகத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தென் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து விழுப்புரம்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து மெயின் லைன் வந்து டபுள் லைன் வந்து போடுறதுக்கான வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரீ ப்ரொசீடிங்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து விழுப்புரம்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கடலூர், மயிலாடுதுறை வழியாக வந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து டபுள் லைன் போடுறதுக்கான வேலை வந்து சீக்கிரமே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. தென் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வந்து காரைக்காலுக்கு வந்து நம்ம போனோம்னா வந்து நம்ம திருவாரூர் போயிட்டு நாகப்பட்டினம் போயிட்டு சுற்றி தான் போகணும். ஸோ இப்படி சுற்றி போகாமல் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து டைரெக்டாக போகிறதுக்காக வந்து ரயில்வே லைன் வந்து பேரளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு வந்து காரைக்காலை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து நம்ம ரயில்வே லைன் வந்து போடுற ஒர்க் நடந்துகிட்ருக்கு. தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விழுப்புரம்லேருந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழிக்கு அப்புறம் டைரெக்டாக வந்து பூம்புகார், தரங்கம்பாடி, காரைக்காலை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு புது லைன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால் இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே வந்து டபுளிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுச்சேரியிலேருந்து காரைக்காலை கனெக்ட் பண்ணுறதுக்கு, புதுச்சேரி நம்ம ஏற்கனவே பல காலமாக சொல்லிகிட்ருக்கோம், சென்னையிலேருந்து ஈசிஆர் வழியாக வந்து கடலூர் வரைக்கும் வந்து நமக்கு ரயில்வே லைன் போடுறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரம் ரியாலிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே தான் தெரியுது. பட் வந்து திண்டிவனம்லேருந்து நகரிக்கு வந்து ஆல்ரெடி லேண்ட் அக்விசிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நகரில் ஆந்திர மாநிலம் நகரிலேருந்து திண்டிவனம் வந்து ரயில்வே லைன் வந்துருச்சுன்னா திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு வந்து ரயில்வே ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ராக் நமக்கு சீக்கிரமாக இந்த காரைக்கால் போர்ட் அதானி எடுக்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தான ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாக தான் நான் நினைக்கிறேன். தென் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நியர்பை ஏர்போர்ட் வந்து நமக்கு திருச்சியில் தான் இருக்குது. ஸோ திருச்சி வரைக்கும் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து காரைக்கால் இன்னும் அரௌண்ட் மேபி தஞ்சாவூராக இருக்கலாம், இல்லை பாண்டிச்சேரியாக இருக்கலாம், புது ஃப்ளைட் சர்வீசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் டெய்லி ஒரு ஃப்ளைட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இன்னும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதிகமான ஃப்ளைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் ஏர்போர்ட்டில் வந்து புது ஃப்ளைட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு இடத்துல போர்ட் வருதுன்னா வெளி கண்ட்ரீஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி வந்து சேல் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி போர்ட்டில் வந்து நிறையா தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து வெளியேருந்து வந்து நிலக்கரி வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து நிலக்கரி மூலமாக வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் வந்துச்சுன்னா அதை சுற்றி வந்து பல எக்கச்சக்கமான வகையான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருகும். ஸோ இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த டெல்டா ரீஜன்றதுனால வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்மியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம அதர் இந்த என்டையர் சென்ட்ரல் ரீஜனுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேஜர் ஹப்பாக வந்து காரைக்கால் போட்டு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து காரைக்கால் துறைமுகம் ஒன்றுனால மட்டும் வந்துட போகிறது இல்லை. பட் வந்து இது வந்து காரைக்கால் துறைமுகம் வந்து இந்த எல்லாத்துக்கான வந்து சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கண்டிப்பாக அதோட ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வர்றதுனாலும் நமக்கு வந்து சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். ஸோ இந்த காரைக்கால் போர்ட் மூலமாக வந்து நமக்கு வந்து சாதகங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி பல வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறதுக்காக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.